ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பாருங்கள், அவல் வச்சுருக்கேன். இது வந்து காய்ச்சின பால், சூடாக இருக்குது. இப்போ தான் காய்ச்சினேன், ரொம்ப சூடாக இருக்குது. இந்த கிண்ணத்தில் அவல் வச்சுருக்கேன். இது என்ன, அவலையும் பாலையும் காமிச்சு என்ன சொல்ல போகிறீங்க, அடுப்பையும் காணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவல் பாலை வச்சுட்டு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கும். சரி, இந்த சின்ன விஷயம், அதாவது சின்ன விஷயங்கள் தான், ஆனால் சின்ன விஷயம் தெரியாமே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருந்திருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த சின்ன டிப்ஸை சொல்கிறேன். இது ஆனால் விஷயம் சின்னதாக இருந்தால் கூட இதில் நிறைய விஷயம், இது வந்து பெரிய ஒரு இது, ஒரு மருத்துவம் இருக்குது. இல்லை, என்னென்னு பாருங்கள். இப்போ வந்து பாலில் விட்டமின் இருக்குது. இங்கே பாருங்கள், அவல் அவல் வந்து எவ்வளோ ஒரு நல்ல கைக்குத்து அவல், சம்பா அவல் வந்து, சம்பா அவல், வெள்ளை அவல்னு சொல்லிட்டு அவளே ரெண்டு மூணு டைப்லாம் வருதுங்க. இது வந்து சம்பா அவல் கிடையாதுங்க, இது வெள்ளை அவல். வெள்ளை அவலில் இது வந்து இது கைக்குத்து லவல், கைக்குத்து லவல்னு சொல்லிட்டு இங்கே தனியாக ஒரு கடையில் கிடைக்குது. தாளவல்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. கெட்டியவள், தாளவல்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. இதில் வந்து இது வந்து கெட்டியவள், தாளவல் கிடையாது, கெட்டியவள். இப்போ இந்த அவல் வந்து எங்கள் வீட்டில் இப்போ இருக்குது. இப்போ நான் இப்போது சரி, ஈவினிங் வந்து இப்போ நம்ம ஒன்றும் சாப்பிடல, சரி பசி எடுக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி இப்போ ஏன் அவளும் பால் ஊற்றி நம்ம சாப்பிட்டா என்னன்னு தோணிச்சு, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு. அதாவது ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்க வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டெய்லி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது கன்சீவாக இருக்கவங்க ரெகுலராக சாப்பிடுங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக ஏறும். இது வந்து இப்போ காய்ச்சின பாலுங்க, சூடான காய்ச்சின பால். இது பசும்பால் இருந்தாலும் சரி தான், பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், இவ்வளோ அவல் போட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு சுகர் கிகர் எதுவுமே கிடையாதுங்க, அதனால் நான் வந்து ஜீனியை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காயை, எனக்கு வாசனைக்கு ஏலக்காய் ரொம்ப பிடிக்கும், ஒரே ஒரு ஏலக்காய் அந்த உள்ளே பாருங்கள் அதை வாசனைக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை ஒன்றுமே வேண்டாம், எனக்கு இனிப்பே வேண்டாம் அப்படின்னா, ஒரு பவுலில் இப்படி வந்து ஒரு அவல் எடுத்து வச்சுக்கிட்டு வாசனைக்கு ஒரு ஏலக்காய் வேணால் போட்டுட்டு, இப்படி சூடான காய்ச்சின காய்ச்சின உடனே சூடாக இருக்கும் பார்த்தீங்களா பால், அந்த பால் எடுத்து அப்படியே அவலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், 2 to 3 மினிட்ஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சூட்டில் வந்து இந்த அவலானது அப்படியே பொதுமிரும். பொதுமின உடனே ரொம்ப அப்படியே டக்குன்னு பொதுமிரும். பொதுமின உடனே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் வந்து வாசனைக்கு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். எனக்கு வந்து சுகர் இல்லை, அதனால் ஒரு ஸ்பூன் ஜீனி, நான் வந்து ஜீனி அதனால் ரொம்ப அதிகமாக எடுப்போம், எடுத்துக்க மாட்டேன், லைட்டாக தான் எடுத்துப்பேன். ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம அந்த சூடு பாலை ஊற்றிட்டு நம்ம கலக்கி வச்சுட்ட உடனே ஒரு 2 to 3 நிமிஷம் தாங்க அந்த அவலானது என்னாச்சுன்னா பொதுமிருங்க பாருங்கள். இப்போவே பொதுமையாச்சு அவள் பார்த்தீங்களா, நல்லா பொதுமிரும். அவள் வந்து பொதுமின உடனே இந்த பாலோடு சேர்ந்துடும். சேர்ந்த உடனே நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அந்த சுவை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அவல் பால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவல் பால்னு சொல்லுவோம், பாலும் அவளும் சேர்ந்தது தான் அவல் பால். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ரெகுலராக இப்போ வந்து சும்மா கண்ட கண்ட ஸ்நாக்ஸு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கடையில் ஒரு ஆயில் பண்டத்தெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இப்படி வந்து இதில் வந்து சம்பா அவல் கிடைக்குங்க. இதே மாதிரி சம்பா அவலை குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைகளுக்கு இதே மாதிரி பால் விட்டு சுகர் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. இல்லை அந்த அவல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அவல் வாங்கி கெட்டி அவல் பண்ணி கொடுங்க. தால் அவல் எந்த அவல் கிடைக்குதோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. கர்ப்பிணிகள் தயவுசெய்து ரெகுலராக சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் அளவு வந்து கண்டிப்பாக ஏறிடும். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு 15 நாளில் நீங்கள் சாட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ஏறும். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து, நீங்களே ஆமாம் நீங்கள் சொன்ன டிப்ஸை நாங்கள் உபயோகப்படுத்தினோம், எங்களுக்கு வந்து நல்லா ஹீமோக்ளோபின் ஏறிடுச்சு அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏறிடுங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளே பால் நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், ஊறி அவள் வந்து இங்கே பாருங்கள் நல்லா பொதுமிருச்சு. இதை நம்ம அப்படியே ஸ்பூனை போட்டு சாப்பிட வேண்டியதான். இதை சாப்பிட்டோன்னா வயிறும் நல்லா நல்லா கம்முன்னு ஆயிரும். நமக்கு ஒரு ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, நல்ல ஹெல்த்தான இது சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. ஹெல்த்தும் நம்ம பார்க்கணும், நம்ம வாய்க்கும் நம்மளோட டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கும்போது இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.